ஈவேராகிய நான், பகுத்தறிவு பகலவன், பெண்ணுரிமை போராளி என்று பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர், ஈரோட்டின் சிங்கம், தமிழ்நாட்டின் தாத்தா, தந்தை ஈவேரா பெரியாரின் அவர்களின் கருத்துக்களை. கடவுள் இல்லை அப்படின்ற சொல்லுக்கும், மூட நம்பிக்கையிலிருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொன்ன கருத்துக்கும் சொந்தக்காரர் தந்தை பெரியார் அவர். ஸோ அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அது என்ன எல்லாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். ஈவேரா ஆகிய நான் என்கின்ற இந்த தொடர் சொற்பொழிவில் கடந்த இரு தினங்களாக மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். 1925 ஆண்டிலே மாயவரத்திலே அவர் பொட்டறுக்கும் சங்கம் என்கின்ற அமைப்பின் சார்பாக பொட்டறுப்பு விழா என்கின்ற ஒரு மாநாட்டையே கூட்டினார் என்பதை நேற்று சொல்லி முடித்திருந்தோம். அப்படி என்றால் என்ன என்கின்ற கேள்வி வருகிறது இல்லையா? இப்பொழுது நாம் அண்மையிலே 2015 திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் தாலி அகற்றும் விழா என்கின்ற ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். அப்போது அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கூட வந்தன. இன்னும் கூட நம்மால் இது மாதிரியான விஷயங்களை துணிந்து பேச முடியாத ஒரு சமூக சூழல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தாலியை பற்றிய ஒரு நிகழ்ச்சி கேள்வி நடத்தினால் அந்த தொலைக்காட்சி நிலையங்கள் மீது தாக்குதலே தொடுக்கப்படும் என்கின்ற அளவுக்கெல்லாம் இன்றும் கூட கருத்தியல் ரீதியாக பழமைவாதத்தை தூக்கி பிடிப்பது மட்டுமல்ல, அதற்காக வன்முறையில் கூட நாங்கள் இறங்க தயார் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு ஒரு பெண்ணின் கழுத்தில் கட்டப்பட்ட தாலி என்பது ஒரு அடிமை சின்னம், அதனை அகற்ற வேண்டும் என்று இன்று நாம் சொல்லுகின்றோமோ, அதே போலதான் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் பொட்டறுக்கும் விழா என்பதை நடத்தினார்கள். நான் சென்ற உரைகளிலேயே குறிப்பிட்டேன், எவ்வாறு ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் பொழுது தாலி அணிவித்து இந்த பெண் ஒரு ஆணின் உடமையாகிறாள் என்று கல்யாணம் என்கின்ற சடங்கின் மூலமாக சமுதாயம் நிறுவுகிறதோ, அதே போல்தான் குழந்தை பருவத்திலேயே பெண் குழந்தைகளை கோயிலிலே வைத்து, அதாவது பொட்டு கட்டுதல் என்பதன் உள் அர்த்தம் என்னவென்றால் கடவுளுக்கு இந்த பெண் மனைவியாகிறாள் என்பதாக ஒரு கல்யாண சடங்கு, கிட்டத்தட்ட அதுவும் ஒரு கல்யாண சடங்கு தான். ஆனால் அதன் பிறகு அந்த பொண்ணை பொது மகளிராக அவர்கள் வைத்து கொள்கிறார்கள் என்பது அதற்கு அடுத்த கதை. ஆனால் அந்த பொட்டு கட்டுதல் என்பதும் ஒரு கல்யாணத்துக்கு இணையான ஒரு நிகழ்வு தான். அந்த கட்டப்பட்ட பொட்டுகளை அறுப்பது என்கின்ற ஒரு நிகழ்வை மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் நடத்தினார். இதனை நாம் இன்றைய தினம் எண்ணி பார்க்க வேண்டும். இது எவ்வளவு ஒரு பெரிய எதிர்ப்புக்கிடையே நடைபெற்றிருக்கும் என்பதை ஒருவர் யூகித்து உணர வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த நாகரிக சமுதாயத்தில் கருத்துரிமையை பற்றியும் மனித உரிமையை பற்றியும் உலகளாவ பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான எல்லை கோடுகள் மங்கி ஒரு நாட்டிலே ஒரு மனித உரிமை மீறல் நடந்தால் உலகெங்கிலும் கூட அதனுடைய தாக்கம் எதிரொலிக்கும் என்கின்ற அளவிலான நாகரிக சமூகத்தின் பாதையிலே நாம் பயணிக்க தொடங்கியிருக்கின்ற இந்த நாளில் ஒரு ஆண் எதற்காக தாலி கட்ட வேண்டும் ஒரு பெண்ணுக்கு என்று கேட்பது கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மிக நீண்ட சம்பிரதாயத்தை எதிர்த்து எங்களுக்கு கட்டியிருந்த பொட்டுக்களை நாங்கள் அவிழ்க்கிறோம் அவிழ்த்தெறுகிறோம் என்று அன்றைய தினம் அந்த பொட்டு கட்டப்பட்ட அந்த சகோதரிகள் சொன்னபோது அவர்கள் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை இந்த சமூகத்தில் சந்தித்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மையார் அவர்கள் துணிந்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார். மிக பகிரங்கமாக வெளிப்படையாக, எனக்கு கட்டப்பட்ட இந்த பொட்டை நான் அவிழ்த்தெறுகிறேன், நான் இந்த பொட்டிலிருந்து விடுதலை அடைகிறேன், அதன் பொருள் என்னவென்று கேட்டால் நான் இந்த தாசி வாழ்க்கையை மறுக்கிறேன், துறக்கிறேன், அதிலிருந்து வெளியே வருகிறேன்,
பிற சாதாரண பெண்களை போன்ற ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து கொள்வேன் என்று பெண்கள் உறுதியேற்ற நிகழ்வாகும். அந்த மேடையிலேயே அம்மையார் அவர்கள் அவ்வாறு பொட்டை அவிழ்த்து போட்ட பெண்களுக்கு சில திருமணங்களையும் நடத்தி வைத்திருக்கின்றார் என்கின்ற செய்தி நமக்கு கூடுதல் தகவலாகவும் கூடுதல் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதுவும் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இன்று கூட தாசி என்கின்ற சொல்லின் மீது படிந்திருக்கக்கூடிய அந்த சமூக அவமரியாதை என்பது ஒவ்வொருவரையும் சுட்டரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவர்களுடைய வாரிசாக இன்றைய தினம் இருப்பவர்கள் கூட, இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இவர்களுடைய இன்னாருடைய வாரிசு என்று யாராவது பொது வெளியிலே சொல்லிக்கொள்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்பதோடு அதனை அவர்கள் மறுக்கவும் மறைக்கவும் முயல்கிறார்கள் என்பது சமூக யதார்த்தம். அது அவர்களுடைய தவறு அல்ல, அவர்களுடைய நிலை அது. எனவே அந்த தாசியின் வாரிசு நாங்கள் என்று சொல்லக்கூட ஒரு சமூக வெளி இல்லாத ஒரு அமைப்பில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை துறந்து புரட்சிகரமாக வெளியே வந்த பெண்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று அன்றைய தினம் சில இளைஞர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்பதும், அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒரு புரட்சிகரமான செயற்பாடாக ஒரு மாநாடு கூட்டி நடத்தப்பட்டிருக்கிறது என்பதும் படிக்கும்போது நம்மை வியப்பின் உச்சிக்கு அழைத்து செல்வதோடு ஒரு பெரிய கர்வத்துக்கும் நம்மை ஏற்படுத்துகிறது. எப்பேற்பட்ட தலைவர்களை புரட்சியாளர்களை நாம் அடைந்திருக்கின்றோம், அவர்களுடைய வழித்தோன்றல்களாக நாம் வந்திருக்கின்றோம் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே பெருமையாக இருக்கின்றது. இந்த சமூகத்தில் அவர் வாழ்ந்த அந்த சமூகத்தின் பெயரை யாரும் சொல்லிக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய வழித்தோன்றல் நாங்கள் என்று சொல்லிக்கொள்வதில் நிச்சயம் நாம் பெருமை கொள்வோம். அப்படித்தானே? நாளை சந்திப்போம்.